யார தேடிட்டு இருக்க கௌதம்? கார்த்திகா எங்க? ரூம்ல தான் இருப்பா. ஏ? நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். அவ எங்கயுமே இல்ல. என்னடா சொல்ற? நல்லா தேடி பாத்தியா? கிச்சன்ல பாத்தியா? நான் தான் சொல்றேன் இல்ல. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். மறுபடியும் அதே கேக்குற? அவ இங்க இல்ல. எங்கயோ போயிருக்கா. எங்கேயோன்னு ஏன் நினைக்கணும்? அவனை பார்க்க போயிட்டான். அவன் வந்துட்டு போனதை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் அவனை பார்க்க வீட்டுக்கே போயிட்டான். எல்லாம் நீங்களும் அந்த கழுட்டு தாத்தாவும் கொடுக்குறடா. என்கிட்ட விட்டுருந்தா ரெண்டு நாளை வழிக்கு கொண்டு வந்திருப்பேன். எல்லாம் என் நேரம். அவகிட்டலாம் உட்காந்து தூங்க வேண்டியது இருக்கு. டேய் கோவப்படாத. இப்ப என்ன அவளை காணோம் அதானே? அப்ப அத பத்தி மட்டும் யோசி. யோசிக்க என்ன இருக்கு? மறுபடியும் அந்த அரவிந்த் பையன் வீட்டுக்கு போய் அந்த ஓடுகளை கூட்டிட்டு வர வேண்டியதான். அதுக்கு வாய்ப்பே இல்ல கௌதம். இப்ப அவன் குடும்பமே அவன் அக்காவுக்கு டெலிவரினு ஹாஸ்பிடல்ல இருக்கு. அவன் தங்கச்சி கூட கார்த்திகாவுக்கு போன் பண்ணான். நான் தான் அவளுக்கே தெரியாம கார்த்திகா போனை எடுத்து வச்சிருக்கேன்ல. ஒருவேளை அவ அங்க போயிருப்பாளோ? அவங்க அங்க இருக்கிற விஷயத்தையும் நான் சொல்லல. அரவிந்தும் இங்க வந்துட்டு போனதும் அவளுக்கு தெரியாது. ஒருவேளை ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தானா? அவளுக்கு எப்படி விஷயம் தெரியும்? அது காலா இல்ல, அத கூடிய வேலைக்கார ரூபத்துல ஒரு உதவாக்கறை வச்சிருக்காரு. அவளுக்கும் விஷயம் தெரியாது. அம்மா, நான் இருக்கிற கோவத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். இதுல யோசிக்க என்னமா இருக்கு? உறுதியா சொல்றேன், அவ அங்கதான் போயிருக்கா. அந்த வீட்டுல யாருக்காவது ஏதாவதுன்னா உடனே இவளுக்கு துடிச்சிருமே. அதுவும் இப்படி ஒரு காரணம்னா சொல்லவா வேணும்? அவளை அங்கிருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தா மறுபடியும் அங்கே போய் ஒட்டிக்க பாக்குறா. இப்பயே போய் அவளை இழுத்துட்டு வர பாரு. அப்படி பட்டுன முடிவு எடுக்காத கௌதம். இப்ப உன் தாத்தா வேற முழுக்க முழுக்க அவ பக்கம் இருக்காரு. நாம தப்பா புரிஞ்சுகிட்டு அவகிட்ட விசாரிக்க போய் அதுவே நமக்கு தீங்கா வந்து முடிஞ்சிட போகுது. நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்க? இப்ப அவ என் பொண்டாட்டி. இத்தனை நாள் அவ எங்க போயிருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம். சரி அமைதியா இரு. அவ வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அப்படியே அவ ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் அவளுக்கான பாடத்தை நானே கத்து கொடுக்கறேன்.